तस्मै श्री गुरुवे नमो नमः ओम श्री महागणपते नमः एंगम कमल उडगम उगाह अरुमिगु कृष्ण सिंह पुल्लिया देवस्थान देवस्थान की नमः சைவ குருமார்களுக்கான விவாக பணி திருகோணமலை கொழும்பிலிருந்து திருகோணமலை வாழ் சைவ குருமார்களுக்கான நிவாரண பணி திருகோணமலை மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள COVID-19 நோய் காரணமாக ஊரடங்கு உத்தரவு சட்டம் நடைமுறையில் உள்ள காலப்பகுதியில் சைவ குருமார்களின் தொழில்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. உதவியுடன் அருள்மிகு பத்திரகாளி அம்பாள் தேவஸ்தானத்தின் பிரதம குருவும் ஆதீன கர்த்தாவும் ஆகிய வேதாகமாமணி சிவஸ்ரீ சோபனா ரவிச்சந்திர குருக்கள் அவர்களின் நல்லாசியுடனும் தலைமையிலும் இது வழங்கப்பட உள்ளது. சிறிய ஒரு விடயம் என்னவென்றால், அருள்மிகு பத்திரகாளி அம்பிகையினுடைய தேவஸ்தானத்தின் மதிப்புக்கும் மரியாதைக்கும் திருகோணமலை மாவட்டத்திலே அந்தணர்கள் ஒன்றியத்தின் தலைவரும் ஆவார். அத்துடன் பல் சமய ஒன்றியத்தின் தலைவரும் ஆவார். ஆகவே ஐயா அவர்கள் இன்றைய தினத்திலே அருமிகு ரட்சசிங்க பிள்ளையார் தேவஸ்தானத்திற்கு வருகை தந்து இந்த சைவ குருமார்களுக்கான நிவாரண பணியிலே கலந்து கொண்டுள்ளார். ஐயாவர்கள் அருள்மிகு பத்திரகாளி அம்பாள் தேவஸ்தானம் மிகவும் பழமை வாய்ந்த ஆலயம். சக்தி பீடங்களிலே 54 சக்தி பீடங்களிலே ஒரு பீடமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற அன்னை ஸ்ரீ அருள்மிகு பத்திரகாளி அம்பாள் தேவஸ்தானத்தின் பிரதம குருவும் அந்த ஆலயத்தை நிர்வகித்து கொண்டிருக்கின்ற ஆலய ஆதீன தர்மகர்த்தா ஐயா அவர்கள் அவர்களுடைய பணிகள் ஆலயத்திலே நடைபெறுகின்ற நித்திய பூஜைகள் நைவேத்திய பூஜைகள் அங்கு இடம்பெறுகின்ற திருவிழாக்கள் நவராத்திரி விரதம் கௌரி காப்பு விரதம் அந்த பூஜை புனஸ்காரங்களில் மட்டும் இல்லாமல் அம்பிகையினுடைய ஆலயத்தின் ஊடாக அருள்மிகு பத்திரகாளி அம்பாள் தேவஸ்தானத்தின் ஊடாக ஐயா பலவிதமான சமூக சேவைகளை செய்து கொண்டு இருக்கின்றார். ஏனெனில் நாங்கள் அவரிடம் சிறு வயதிலிருந்து பழகுகின்றோம். ஐயா செய்கின்ற சேவைகள் எங்களுக்கு தெரியும். அவர் சொல்லுவார், நான் செய்கின்ற இந்த சேவைகள் அம்பாளுக்கு தெரிந்தால் காணும், இது நாங்கள் பிரபல்யப்படுத்த வேண்டாம். ஆகவே இது எங்களுடைய அந்தணர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கவும் இதை நாங்கள் தெரியப்படுத்த வேண்டும். நாங்கள் அந்தணர்கள் செய்கின்ற சேவைகள் அன்னை பத்திரகாளி அம்பாள் தேவஸ்தானத்தின் ஊடாக செய்கின்ற சேவைகள் மற்றும் ஆலயங்கள் வேறு ஆலயங்கள் அருள்மிகு ரட்சசிங்க பிள்ளையார் தேவஸ்தானத்தின் ஊடாக செய்கின்ற சேவைகள் எல்லாம் இந்த மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு உள்நோக்கத்துடனும் நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கின்றோம். பத்திரகாளி அம்பாள் தேவஸ்தானத்தின் பிரதம சுவாச்சாரியார் ரவிச்சந்திர குருக்கள் ஐயா அவர்கள் இவ்வளவோ சேவைகளை எங்களுக்கு தெரியாமல் கூடி செய்கின்றார். மக்களுக்கு தெரியாமலும் இருக்கலாம்.
வளரி பாடசாலை மாணவர்களுடைய ஆசிரியர்களுக்கு மாதத்தோறும் அவர்களுடைய சம்பள பணத்தை பொருட்படுத்தி செய்து அத்துடன் அனரி பாடசாலை மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் அவர்களுக்கு அந்த உணவு சிற்றுண்டிகளை வழங்கி கொண்டிருக்கிறார். அவரிடத்திலே வறிய மக்கள் சில விடயங்களை கூறுகின்ற போது தங்களுக்கு ஒரு உணவு விஷயமாக இருக்கலாம் அல்லது ஒரு தேவையாக இருக்கலாம், ஐயாவது சமாதானம் இதுவான் கூட மக்களுக்கு செய்கின்ற பல விதமான சேவைகளையும் மக்கள் போய் கேட்கின்ற போது இல்லை என்று சொல்லாமல் தன்னால் இயன்ற ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கின்றார். அத்தோடு மட்டுமல்ல மட்டுமல்ல ஆலயத்திலே இடம்பெறுகின்ற திருமண வைபவத்திலே கஷ்டப்பட்ட வறிய மக்களுக்குரிய திருமணமாக இருந்தால் அதை பொருட்படுத்தாமல் ஆலயத்திலே கட்டுகின்ற பணத்தினை பொருட்படுத்தாமல் அதை இலவசமாக சில கல்யாண திருமண வைபவத்தை செய்து வைக்கின்றார். அத்தோடு மட்டுமல்ல திருகோணமலை மாவட்டத்திலே ஒரு அவர சம்பவம் ஒன்று இடம்பெற்றால், அதாவது ஒரு இறந்த வீடு இடம்பெற்றால் அந்த குடும்பத்தாரை தொடர்பு கொண்டு அந்த ஊரிலே அவர்கள் பிறந்தவர்கள் அவங்களுக்கு தன்னால் எந்த உதவி செய்ய வேண்டும் என்று அந்த மரண வீட்டு சில செலவுகளை எடுத்து அந்த மரண வீடு முடிந்த பின்பும் அந்த 31 வருகின்ற அந்த கிருத்தியத்திலே இருக்கின்ற அந்த உணவு அந்த அன்னதானம் என்று அன்னதானமே சிறந்தது என்ற ஒரு உள்நோக்கத்துடன் அந்த உணவு பண்டங்களை அங்கே அனுப்பி அவர்கள் வெறுமனே அந்த பணத்தினை தான் வாங்காமல் ஒரு சேவையாக செய்து கொண்டிருக்கின்றார். அத்தோடு மட்டுமல்ல அம்பிகையை நம்பி வருகின்ற அடியார்கள் இடத்திலே அந்த அம்பிகையிடம் வேண்டுவார், மக்கள் எல்லோரும் நல்லாக இருக்க வேண்டும், எந்த விதமான குறையும் இருக்கக்கூடாது, இது நித்தியமாக இடம்பெறுகின்ற ஒரு பெரிய ஒரு சேவையை ஐயா என்ன இவ்வளவு சேவையெல்லாம் இருக்கு என கூட தெரியாமலும் இருக்கு. அவ்வாறான சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார். யாழ்ப்பாணம் இனிவில் காயத்ரி பீடம் தர்மசாஸ்தா குருகுலம், அந்த குருகுலத்திலே நாங்கள் ஐயா எங்களை அனுப்பி படிப்பதற்கு அனுப்பியிருந்தார். அந்த குருகுலத்தை கூடி அந்த தன்னுடைய ஆலயத்தின் ஊடாக அருள்மிகு பத்திரகாளி அம்பாள் ஆலயத்தின் ஊடாக ஒரு குருகுலமும் இனிவில் தர்மசாஸ்தா காயத்ரி பீடம் குருகுலத்தை அவர் அங்கே கட்டிவித்து கொடுத்து அங்கே இவ்வளவு ஏராளமான பிராமண சமூகம் அங்கே படித்து இப்பொழுது பெரியாக்களாக வந்து இருக்கின்றார்கள். இப்பொழுதும் படித்துக் கொண்டிருக்கிறார், குருகுலம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறு இவ்வளவு வறிய மக்களுக்கு குறிப்பிட்ட திட்டங்கள் இவ்வாறான உதவிகளை தன்னால் இயன்ற உதவிகளை எங்களுடைய மதிப்பு அரசுடைய ரவிச்சந்திர குருக்கள் ஐயா அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார். அத்தோடு மட்டுமல்ல இப்பொழுது இந்த கொரோனா நோய் சம்பந்தமாக இரண்டரை மாதமாக எல்லாமே முடக்கப்பட்டிருந்த இந்த சந்தர்ப்பத்திலே ஐயா அவர்கள் அவருடைய அருள்மிகு பத்திரகாளி அம்பாள் தேவஸ்தானத்தின் ஊடாக 4-5 கட்டங்களாக உலர் உணவு பொதிகளை வறிய மக்களுக்கு, கிராமங்கள் தோறும் இருக்கின்ற மக்களுக்கும் நகரங்கள் தோறும் இருக்கின்ற மக்களுக்கும் இன்றும் செய்து கொண்டே இருக்கின்றார். ஆகவே இன்னும் அவருடைய சிந்தனைகள் செய்ய வேண்டும், எங்களையும் அவர் வழிகாட்டியாக எங்களுக்கு இருந்து கொண்டு என்னுடைய குருநாதரும் சோமனார் ரவிச்சந்திர குருக்கள் ஐயா அவர்கள்தான் எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து கொண்டு நாங்களும் இந்த ஆலயத்தின் அருள்மிகு ரெட்டசிங்க பிள்ளையார் ஆலயத்தின் ஊடாக இந்த நிவாரணத்தினை குருநாதர் ரவிச்சந்திர குருக்கள் ஐயா அவர்களுடைய பொன்னான கைகளினாலே சைவ குருமார்களுக்கு நிவாரண பணியை கொடுப்பதற்கு நாங்கள் ஆயத்தப்படுத்தியுள்ளோம். ஆகவே அந்த அருள்மிகு பத்திரகாளி அம்பாள் தேவஸ்தானம் மிகவும் ஐயா ஆதிநகர்த்தார் ரவிச்சந்திர குருக்கள் ஐயா அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய சமூக சேவையை செய்து கொண்டு இருக்கின்றார். அவர் ஆயுள் பலமாகவும் பலமாகவும் இருக்க வேண்டும் என்று எல்லாமல்ல விநாயக பெருமானையும் பத்திரகாளி அம்பாளையும் வேண்டிக் கொண்டு வேதாக மாமணி ஸ்ரீ சிவஸ்ரீ சோமனார் ரவிச்சந்திர குருக்கள் அவர்களின் நல்லாசியுடனும் தலைமையிலும் அருள்மிகு ரெட்டசிங்க பிள்ளையார் தேவஸ்தானத்தின் ஆதிநகர்த்தா சோதரர் ஈதா கனகசாவதி சர்மா ஆலய பிரதம குருக்கள் ஆதிநகர்த்தா அவர்களின் தலைமையிலும் இந்த நிவாரண பணிகள் ஆரம்பிக்கப்படுகின்றது. என்னுடைய தந்தையார்
சுகையின காரணமாக இங்கே வரவில்லை ஆகவே இதை இந்த நிகழ்வினை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இங்கே இந்த வகையில் நிவாரண பணியை தொடங்க உள்ளோம் ஆகவே எங்களுடைய மதிப்புக்குரிய போன ரவிச்சந்திர குருக்கள் ஐயா அவர்கள் இந்த தருணத்திலே இந்த நிவாரணத்தை பற்றி ஒரு ஆசியுரை ஒன்று இதை தொடங்குவதற்கு முன்பதாக ஒரு ஆசியுரை ஒன்று வழங்குவார் என்பதனை அறிய தருகின்றோம் வணக்கம் ஹரே ஹோம் நம்போதரம் சியாமணி பம் கணேசம் குடாதமிட்ட முகூர்த்தாபியாம் சகட்டுகம் தந்தவத கராபியாம் வாமேதராபியாம் சதானமீதே சகுங்குமவிலே பணாம் அணிகதும் மிகஸ்தூரிகாம் சமந்தகல் தேச்சனாம் சதரதக வாதாங்குதாம் அசேசஜன மோகினீம் மர்மமாள்ய பூஷாம் தராம் ஜபா குஸ்ம பாசுராம் ஜபரி தௌஸ்மரே தம்பிகாம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்று உலகம் முழுவதிலும் கொரோனா என்கின்ற ஒரு தீய ஒரு சக்தியாகிய அந்த கொரோனா என்கின்ற கண்ணுக்கே தெரியாத ஒரு வியாதியை உலகம் முழுவதும் கொண்டு வந்திருக்கின்றது. அது இதுவரையிலும் கண்ணுக்கும் தெரியவில்லை. இதுவரையிலும் அதுக்கான வைத்தியம் எங்களுக்கு இன்னும் கிடைக்கப்படவும் இல்லை. உலகத்திலேயே உலக ரீதியாகவே பார்க்கின்ற பொழுது இல்லை. அப்படிப்பட்ட அந்த சக்தி வாய்ந்த அந்த மருத்துவமே கிடைக்காத ஒரு நிலையிலே இன்று மக்கள் தங்களை தாங்களே பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நிலையிலே இங்கே அந்த விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவ்வளவோ உலக நாடுகள் எல்லாம் தங்களால் எந்த அளவு தயாரிப்பிட்டு எப்படியாவது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று எத்தனையோ உலக நாடுகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை இன்னும் ஒரு சரியான தீர்வுக்கு கொண்டு வர முடியாமல்தான் இருக்கின்றது. இதுதான் எங்கள் எல்லோரையும் விட ஒரு மேலான சக்தி இருக்கின்றது. அந்த சக்தியை கண்டுபிடிப்பதற்கு முடியாத என்ற ஒரு விடயத்தை காண்பிப்பதாகத்தான் நாங்கள் நினைக்க வேண்டி இருக்கின்றது. அந்த கொரோனா வைரஸ் என்கின்ற அந்த சக்தி கண்ணுக்கு தெரியாமலே உலகம் முழுவதும் ஆட்டி வைத்திருக்கிறது என்றால் இதற்கு மேல் ஒரு சக்தி அங்கே இயங்குகின்றது. அந்த சக்தியைத்தான் நாங்கள் கடவுளாக பெற்றுக்கொள்கின்றோம் என்றது இன்று எல்லா நாடுகளும் அதனை விளங்கிக் கொள்ளுகின்றார்கள். அந்த வகையிலே எல்லாருடைய வேலைகளும் சம்பிதமாக இருக்கின்றன. ஒருதல் ரெண்டு பேர் அல்ல, எல்லாருடைய வேலைகளும் சம்பித்து போயிருக்கின்றன. அந்த வகையிலே திருகோணமலையிலே எங்களுடைய சைவ ஒன்றியமானவர்கள் இந்த திருகோணமலையிலே இருக்கின்ற ஆலயங்கள் எல்லாவற்றுக்கும் பூஜைகளை செய்கிறார்கள். அவர்கள் தாங்கள் தங்கள் தங்கள் கோயில்களுக்கு சென்று சித்திய நைவேத்திய வழிபாடுகள் அதை விட சிறப்பு பார்வதி பரமேஸ்வர சுவாமியினுடைய ஆதார விந்தங்களை முன்னேறினார். ஒரு சிறப்பானவர்கள் நான் வைகாசி மாசத்திலே வருகின்றே நாங்கள் இந்த இடத்திலே பொது விடயமாகவும் ஆத்மீகமாகவும் ஒன்று கூடியிருக்கிறோம். எனது உடலும் உள்ளமும் தூய்மையாக இருக்கின்ற போது எங்கள் உள்ளங்களிலே இறைவன் வந்து குடியிருப்பார் என்று சொன்னார். இறைவன் குடியிருக்கின்ற உள்ளங்களிலே நல்ல நல்ல காரியங்களை ஆலயங்கள் சமூகம் மற்றும் இன்னொரு சேவைகளை செய்வதற்காக தூண்டுகின்றது. அந்த உள்ளத்திலே தூண்டுகின்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் ஒளிப்பிரவாகமாக எடுத்து எங்கள் உள்ளே இறைவன் அங்கே வந்து குடியிருப்பார் என்று சைவ சமயம் சொல்லுகின்றது. அந்த அடிப்படையிலே
இங்கே நான் கலந்தரவி இருக்கின்ற இவ்விடத்தின் மத்தியிலே மதிப்புக்குரிய கௌரவ ஈஸ்வரன் பிரதர்ஸ் பணிப்பாளர் ஐயா அவர்கள், மதிப்புக்குரிய திருமதி வீரபா தம்பதியினர், அளப்பரிய சேவைகளை எங்கள் மக்கள் மத்தியிலே நெருக்காலங்கள் இந்த சந்தர்ப்பங்களிலே செய்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் உடம்பிலே இருக்கக்கூடிய கொட்டாஞ்சேரி வரதராஜ விநாயக பெருமான் ஆலயத்தின் தர்மகர்த்தாவாக, இன்னொருன்ன ஆலயங்களினுடைய உறுப்பினர்களாக, ஒரு சாயியினுடைய பட்ட அடியாராகவும் இருந்து தன்னுடைய சேவைகளை செவ்வனி செய்து வருகின்றார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கின்றது. இந்த இடத்திலே சில விடயங்களை ஞாபகப்படுத்த வேண்டிய தேவை. ஐயாவினுடைய தமையனார் ஈஸ்வரன் ஐயாவோடு எனக்கு நிறைய நெருக்கமான தொடர்புகள் பழக்கங்கள் ஏற்கனவே இருக்கின்றது. அவர்கள் நான் கற்பித்துக் கொடுக்கின்ற கொழும்பு தெமட்டக்கூட விபுலானந்தா தமிழ் மகா வித்தியாலயத்திலே வருகை தந்து, தானாகவே வருகை தந்து எமது மாணவர்களுக்கு நிறைய சேவைகளை செய்திருக்கின்றார். அவருடைய முதலாவது கைங்கரியமாக எமது பாடசாலைக்கு சிவசக்தி விநாயக பெருமான் ஆலயத்தினுடைய அத்திவாரத்திற்காக முதலாவதாக என்னுடைய இந்து மாமன்றத்துக்கு, பாடசாலை இந்து மன்றத்திற்கு 30,000 ரூபாவை காசோலையாக கொடுத்த பெருமை அவருக்குரியது. அந்த அதனை வைத்துக் கொண்டுதான் எமது பாடசாலையிலே அந்த ஆலயத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். அது மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கு வருடந்தோறும் விபுலானந்தா மட்டுமல்ல, ஏனைய குடும்பத்தில் இருக்கின்ற பாடசாலைக்கும் வருகை தந்து கஷ்டப்படுகின்ற மாணவர்களை இனங்கண்டு அவர்களுக்கான அத்தியாச குட்டிகளை தை மாதமே கொடுத்து ஆரம்பித்து வைக்கின்றார் கல்வி. ஆகவே ஒரு மனிதனுக்கு நிலையான செல்வம் இருந்த போதும் கல்வி செல்வம் நிலையானது என்பதை உணர்ந்து அந்த சேவையினை செய்திருக்கின்றார். அவர் வழியிலே எங்களுடைய வீரபாகு ஐயா தற்காலங்களிலே மட்டுமல்ல, அவருக்கு பிறகும் அல்ல அதற்கு முதலே இருந்தே அவரோடு இணைந்து செய்து கொண்டு வருகின்றார். அந்த பெருமை அவருடைய தம்பதியாருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவரோடு சுற்றி இருக்கின்ற அனைவருக்கும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று வேண்டிக்கொள்வதோடு, இன்றைய சூழ்நிலையிலே குழம்புக்கு மட்டுமல்லாமல் வடகிழக்கு மாகாணம், மத்திய மாகாணம் போன்ற சகல பிரதேசங்களுக்கும் இடர்காலத்திலே இந்த கொரோனா வைரஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த அதனுடைய நோயின் தாக்கத்திலே இருந்து மக்கள் இயங்குகின்ற சந்தர்ப்பங்களிலே அவர்களுக்கான உலர் உணவு பொதிகளை வழங்குவதில் சிறப்பான சேவைகளை செய்து வந்திருக்கின்றனர். அந்த அடிப்படையிலே நாங்கள் கேட்டது தமையே இந்த கொழும்பிலே அவருடைய இல்லத்துக்கு வந்து நாங்கள் உதாரணமாக எங்களுடைய கொழும்பு மாநகர சபை உறுப்பினர்களாக இருக்கின்ற என்னுடைய மாணவி செல்வி காயத்ரி விக்ரமசிங்கர் மற்றும் எனக்கு அருகில் இருக்கின்றவராக இருக்கின்ற மகேந்திரடி சிவா இருவரும் நான் கேட்ட விடயத்துக்கு அமைய ஐயாவோடு தொடர்பு படுத்தி இந்த விடயங்களை செய்திருக்கின்றார்கள். அதாவது கொழும்பிலே இருக்கின்ற சைவ குருமார்கள் மற்றும் திருகோணமலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சைவ குருமார்கள் அவர்களுக்கு தங்களால் இயன்ற உதவிகளை செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கு எல்லாம் உள்ள இறைவனது ஆசிகளும் சிறுவர்களும் குரு ஆசியும் கிடைக்க வேண்டுவதோடு நாங்கள் இங்கே இருந்து இந்த பொருட்களை அனுப்பி இந்த திருகோணமலையில் எமது ஆலயமாக இருக்கின்ற ஸ்ரீ ரத்னசிங்க விநாயகர் தேவஸ்தானத்திலே என்னுடைய தந்தையார் ஆதிநகர்த்தவா இருக்கின்றார் சிவஸ்ரீ கனக சபாபதி குருக்கள் அவர்கள், அவர்கள் மூலமாகவும் என்னுடைய தம்பியார் பாலகிருஷ்ண குருக்கள் மூலமாகவும் பத்திரகாளி அம்பாள் தேவஸ்தான ஆதிநகர்த்தாவும் பிரதகுவும் பிரதம குருவுமாகிய சிவஸ்ரீ சோபண்ணா ரவிச்சந்திர குருக்கள் தலைமையில் எமது ஆலயத்தில் வைத்து வழங்கி வைத்திருக்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனுடைய திருவருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சர்வோ ஜனாகா சுகினோ பவந்து சமஸ்த சர்வங்களானே பவந்து.